காஞ்சிபுரம் வாய்ப்பு மிக மிக குறைவு, அதனால நியரஸ்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கு மட்டும் காஞ்சிபுரத்தில் நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், நம்ம நல்ல பிள்ளையாக இருந்து படித்தோம்னா எங்கே இருந்தாலும் படித்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ சென்டர் டஸ் நாட் மேட்டர், எங்கே படித்தாலும் நம்ம நல்லா படிக்கலாம். வேற எஸ்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நெக்ஸ்ட் இயர் தான், ஏன்னா இப்போ போகிற அளவுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ 140 அப்படிங்கிறது ரொம்ப ரீசனபிளான ஸ்கோர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போஸ்டிங்குக்கு இதை விட நல்லா போடுறவங்களே இருக்காங்க. ஏன்னா ஜிகேல ஒரு 45-55 எல்லோரும் போட முடியும், அதான் படிக்கிறவங்க போட முடியும், தொடர்ந்து டெஸ்ட் எழுதுறவங்க போட முடியும். ஸோ அப்போ ஆவரேஜாக 50 எடுத்துக்கோங்களேன், மேக்ஸில் 15 போட முடியும், 65 எடுத்துக்கோங்களேன், தமிழில் 85 போட முடியும். அப்போ இதை கூட்டி பாருங்கள், 65, 85, 150 ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்டே போட்டுருவாங்க. ஆவரேஜ் மீன்ஸ் என்னென்னா ஒரு 60% ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டே 150 பண்ண முடியும் நிச்சயமாக, 60% அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே. ஒரு 70-80 அப்படிங்கிறவங்க இதுலேருந்து தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும், 155-160 அப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க. யாரும் 100% ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்க மாட்டாங்க, 60-80 குள்ளே தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க பெரும்பாலும்.